தியானத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 28:5-6. சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. தேவனோடும் தேவ மனிதனோடும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். தேவனோடும் தேவனுடைய மனிதனோடும் நல்ல உறவு நமக்கு கடைசி வரை இருக்க வேண்டும். தேவனோடு நம்முடைய உறவு சரியாக இருந்தா கர்த்தர் நமக்கு மேலே வைத்திருக்கிற மெய்ப்பரோடு போதகரோடு தேவ மனிதனோடு நமக்கு நல்ல உறவு இருக்கும். சவுல் இந்த யுத்தத்தில் மிகவும் பயந்து போயிட்டான். பாளையத்தை பார்த்தபோது பெலிஸ்தர்கள் வருகிறத கண்டபோது அவன் பயந்தான். இருதயம் மிகவும் தத்தளித்தது. நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்து நிற்கும்போது பயந்து போகிறோம். இருதயம் தத்தளிக்கிறது, கலங்கி போகிறோம். என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறோம். சவுல் மிகவும் பயந்தான். யுத்தத்தை கண்டபோது பயந்து போயிட்டான். அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க வந்தபோது கர்த்தர் அவனோட பேசவே இல்லை. ஏன் பேசலைன்னா, ஆபத்தில் கடைசி நிலையில் உயிர் போகிற கட்டத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவே இல்லை. தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசலை. எந்த ஒரு அசைவும் ஆண்டவரிடத்திலிருந்து இவனுக்கு கிடைக்கல. அவன் இருதயம் மிகவும் குழம்பி போனது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற யுத்தங்களை தைரியமாக நம்ம எதிர்கொள்ள வேண்டுமானால், தைரியமாக ஃபேஸ் பண்ணனா, தேவ பிள்ளைகளே, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். தேவனோடு மாத்திரம் அல்ல, தேவ மனிதரோடும் நமக்கு உறவு சரியாக இருக்கணும். தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட கர்த்தர் பேசலை. காரணம் என்னென்னா, இந்த சவுல் ராஜா சாமுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலை. இந்த நிலைக்கு இவன் வந்தபோது கர்த்தர் அவனோட பேசுறத நிறுத்திட்டார். என்றைக்கு நம்ம ஆண்டவுடைய வார்த்தையை கனம் பண்ணாம, கர்த்தருடைய மனிதர்களுடைய ஆலோசனைகளை கனம் பண்ணாம நாம் இருக்கிறோமோ, அன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவதை நிறுத்தி விடுவார். சவுலோடு கர்த்தர் பேசுறத நிறுத்திட்டார். அவன் ராஜ்யபார 40 வருஷம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அவன் கூட இருக்கலை. இன்றைக்கி நிறையா சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், பட்டங்கள் இருக்கலாம், ஆஸ்தியை ஐஸ்வர்யம் இருக்கலாம் உங்களோட, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருக்கலாம். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ராஜ்யபாரம் ஆளுகை அவனுக்கு இருந்தது, ஆனால் கர்த்தர் அவன் கூட இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சவுல் வாழ்க்கையில் தேவனுக்கும் அவனுக்கும் உறவில்லை, தேவ மனுஷனுக்கும் அவனுக்கும் உறவில்லை. அதற்கு பிற்பாடு அவன் வாழ்க்கையில் குழப்பங்கள், பிரச்சனைகள் வந்த யுத்தத்தை எதிர்கொள்ள முடியாமல் குழம்பி போய் நிற்கிறான். என்ன செய்கிறான்? கர்த்தர் அவனோட பேசலன்னொன்னே
அவன் இன்னொரு வழியை கையாளுகிறான். அநேக நேரம் நம்முடைய தவறுகள் மீறுதல்களினால் ஆண்டவர் சில நேரம் நமக்கு மறு உத்தரவு கொடுக்காமல் இருப்பார். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீதை போல கிருபைக்காக கெஞ்சணும். இந்த சவுல் ராஜா தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், உங்கள் சத்தத்தை கேட்கணும், நான் உங்கள் கிருபையை வாஞ்சிக்கிறேன்னு வந்து விழுந்திருந்தான்னா கர்த்தர் அவனுக்கு இறங்கியிருப்பார். ஆனால் இவன் எந்த இடத்துலையும் கிருபையை நாடவே இல்லை, கிருபையை அவன் தேடவே இல்லை. கர்த்தர் பேசலன்னு துணிகரம் கொண்டு என்ன செய்கிறான்னா, அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீயை தேடி போகிறான். கர்த்தரை தேடுற மனுஷன் கர்த்தரை தேடாமல் வேறொரு காரியத்தை கையாளுகிறான். இன்றைக்கி நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மேன்மைகளை இழந்து போவதற்கு காரணம் என்னென்னா, ஆண்டவுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி சீர்படுத்துவதற்கு பதிலாக வேறே வழிகளை கையாளுகிறாங்க, வேறே வழிகளை கையாளுகிறாங்க. அது மாத்திரம் இல்லாம வேஷம் மாறி போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ இடத்துல வேஷம் மாறி போகிறான். ஏன்னா இவன் தான் ராஜ்யபாரத்துக்கு வந்தோடனே தேசத்தில் இருக்கிற அஞ்சனம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்களெல்லாம் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறான். அதனால் இவன் போகிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி வேஷம் மாறி போகிறான். கர்த்தரோடும் தேவனோடும் தேவ மனுஷனோடும் உறவு இல்லைன்னா இந்த உலகத்தில் அநேகர் வேஷம் மாறி போக வேண்டிய ஒரு நிலை வருகிறது. வேஷம் மாறி கர்த்தர் இவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வேறொரு வேஷத்தை போடுறான். நீங்களாகவே இருங்க, கடைசி வர வேஷம் போட வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எப்படி வச்சாரோ, எந்த ஸ்தானத்தில் உங்களை வச்சாரோ அதில் உறுதியாக இருங்க. அதை விட்டு இறங்கி வேறொரு வேஷத்தை நம்ம தரிக்க விரும்பக்கூடாது. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகவும் பயந்து இருதயம் தத்தளித்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கர்த்தர் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தரோடு உள்ள உறவு அவனுக்கு என்றைக்கோ துண்டிக்கப்பட்டாச்சு. துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டுமே தவிர வேறொரு வழியை கையாளக்கூடாது. இன்னைக்கு அநேகர் வேறே வழிகளை கையாளுகிறாங்க, அது ஒருபோதும் உங்களுக்கு பலன் அளிக்காது. ஆகவே கர்த்தர் உங்களோட பேசுகிற அந்த காலை தியானத்தில் தேவனோடும் தேவ மனிதனோடும் உறவில்லாம் என்னால் யுத்தத்தை கண்டு பயந்தான். கர்த்தரோடும் அவருடைய ஊழியக்காரர்களோடும் தேவ மனிதனோடும் நமக்கு கடைசி வரை நல்ல உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு இருந்தால் எந்த யுத்தங்களை கண்டு பயப்பட மாட்டோம். இருதயம் குழம்பாது, இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எத்தனை சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் வேறே வழிகளை கையாள மாட்டோம். பைபிளுக்கு விரோதமான வழிகளை கையாண்டு விடக்கூடாது. வேஷம் மாறி சூழ்நிலைக்கேற்றபடி நம்மை மாற்றி அமைக்க முயற்சிக்க கூடாது. கர்த்தர் நம்மை வைத்த ஸ்தானத்தில் அவர் வைத்த பிரகாரம் கடைசி வரை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென்.